எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று 9ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை. அதில் நம்ம தொடர்ந்து உள்ளது 40னுடைய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் ஸ்ரீ ரமண நூற்றிரட்டிலிருந்து உள்ளது 40 செய்யுள் 30 அதில் அதை தொடரப்போகின்றோம். செய்யுளை பார்த்துருவோம். நானாரென மனமுள் நாடி உள நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற நானா தோன்று முன்று தானாக தோன்றினு நானன்று பொருள் ஊன்றம் அது தானாம் பொருள். பூரணமான அது தானாம் பொருள். பூரணமான பொருள் அது, அது தானாம் பொருள். நான் யார் என மனம் உள் நாடி உளம் நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற நான் தோன்றும் ஒன்று தானாக தோன்றினும் நான் அன்று பொருள் பூன்றம் அது தானாம் பொருள். எக்ஸாக்டா வந்து பொய் நான்களிலிருந்து உண்மையான மெய்யான தான் என்பது தானாகவே தோன்றிவிடும், அது நான் அல்ல, குழம்பி விடாதே, சந்தேகமர அங்கு அச்சலத்தன்மை நிலவும், மௌனம் நிலவும். இதெல்லாம் வந்து பகவானுடைய அற்புதமான விஞ்ஞானமயமான ரகசியங்கள், ஆன்ம ஞானத்தை பற்றிய ரகசியங்கள். உள்ள நாம் அடைஞ்சத குருவானவர் இருந்தார்னா அவர் வெளியில வந்து அப்சல்யூட்டா அதை வந்து கன்கர் பண்ணுவார். ஆமா கரெக்டா வந்துட்ட நீ, இதுதான் தெளிவான நிலை அப்படின்றத அவரோட இருந்து கேட்டு பார்த்துக்கலாம். இல்லாட்டி வந்து அதிசூக்கும பக்குவிகளாக தாபம் கொண்டு கம்ப்ளீட்டா சரணாகதி பண்ணி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, உள் நோக்கி போனவங்களுக்கு நன்றாகவே அதுவே அறிவிக்கும். நீயும் நானும் வேறல்ல, நீ வந்து பரம்பொருளான நானாகவே ஆகிவிட்டாய், கடவுள் தன்மையாகவே மாறிவிட்டாய், உண்மை பொருளாக உண்மை பொருளுடன் இரண்டர கலந்து விட்டாய் அப்படின்றதெல்லாம் அறுதியா அதுவே கூறும். இததான் வந்து தாயுமான சுவாமிகள் அவர்கள் வந்து, ஆனாலும் இதன் பெருமை எவர்க்கு யார் சொல்லுவார், அதுவானால் அது ஆவ அதுவே சொல்லும் அப்படின்னு வந்து தாயுமான சுவாமிகள் வந்து சொல்றார். அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த மாதிரி வந்து பகவான் வந்து ரெண்டாவது லைன்ல பாத்தீங்கன்னா, நானா தோன்றும் ஒன்று நானாம் அவன் தலை நாணமுற நான் நான் என்று ஒன்று தோன்றும், அது பழைய நான் இல்லை, அது ஆன்மஸ்புரணமே, ஆழ்ந்த உறக்கத்தில் தனி நானற்று பேருணர்வு கடலாக இருக்கின்ற அதுவே வந்து இப்பொழுது வந்து அகம்ஸ்மரணம் போல, அதற்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு, அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து திருப்பி வந்து நம்ம ஹெர்ட்ஸ்ல சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. அது அதனுடைய சந்நிதி வந்து அமைதி களஞ்சியம், மௌன நிலை, அறுதியிட்ட மௌன நிலை, இதெல்லாம் வந்து துல்லியமாக அங்கு துளங்கும் அப்படின்னுட்டு அந்த உள்ள சகலமும் உள். முதல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்றத வந்து நல்லா பார்த்துடுங்க. எப்ப பாரு நீங்க வந்து உள்ளா வெளியா, வெளியினா எண்ணங்கள் உணர்ச்சிகள் உடம்பாக வெளியில் இருத்தல், 5 புலன் நாட்டங்களாக வெளியில் இருத்தல், இது இல்லாமல் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று நானாக எண்ணமாகவோ உணர்ச்சியாகவோ ஓயாமல் ஸ்புரித்து கொண்டே இருக்கின்றது. பொய்கள் வந்துகிட்டே இருக்கும்.
நான் உதிக்கும் தானமதை நாடாமல் எழும்பும் அகந்தை, சதா அகந்தை எழுந்துகிட்டே இருக்கும், எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள். நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை, நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் விழும். மதிக்குள் ஒளிரும் மதியினை, மதிக்குள் ஒளிரும் மதியினை. இந்த மதி வந்து பொய் மதி, பொய் மதிக்குள் ஒளிரும் உண்மை அறிவு ஒளியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடு அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டா வந்து உள்ள வந்து எண்ணுபவன், எண்ணுபவன் பார்த்தா இல்ல, உடனே அங்க என்ன இருக்கு, நான் நான் சத்தமே இல்லாமல் உருவமே இல்லாமல் உதிப்பே இல்லாமல் ஸ்டில் அது ஒரு ஸ்மரணம், பூர்ணமான பொருளினுடைய நிலை அதுலதான், அதுவே பிரம்மாண்டமாக இருக்கின்றது. அதனுடைய அந்த ஸ்புரணம் வேறு, அமைதியே அங்கிருந்து மௌனமே தன்னை விளக்கும், பேசாமை விளக்கும் தானே அப்படிங்கிறார் தாய்மானவர். எல்லாம் விஞ்ஞானங்க, நம்ம கொஞ்சம் கூட வந்து சந்தேகப்படாமல் வந்து உள்ள நின்று உணர்ந்துட்டோன்னா ஆனந்தமா அப்படியே இருந்துட்டே இருக்கலாம், அழுதுட்டு இருக்கலாம். இதுதான் சித்தர்கள் வாழ்ந்த இடம், ஞானியர்கள் வாழும் இடம். ரமண மகரிஷி இங்க இருந்துட்டு இருக்கார், அச்சலமாகவும் மௌனமாகவும் இருந்துட்டு இருக்கார். அவர் உணர்த்த இது கூற நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், அவர் உணர்த்த அது உணர்த்த, அதுவானால் அது ஆவர் இல்ல, எங்கேயோ இறந்த பிறகா, இல்லாட்டி எங்கேயோ எண்ணங்கள்ல சிக்கிக்கிட்டு எண்ணமாவே இருக்கிற நானுக்கு முக்தியா, அதுக்கு முக்தின்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் இதுல எல்லாம் திட்டமா எண்ணும், எண்ணங்களினால் லௌகீகத்தை கூட ஜெயிக்க முடியாது, உணர்ச்சிகளினால் கெட்டவர்கள் நல்லவர்களாக மாற முடியாது. நல்லதனத்தையும் அப்படியே தியாகம் பண்ணணும், கெட்டதனத்தையும் தியாகம் பண்ணணும். என்ன உள்ள ஒண்ணுமே இல்லை, இல்லை என்பது உள்ளே வாழ்ந்து 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 அவைகள் இல்லாமலே போய்விடும். உள்ள நீங்க மெய்ப்பொருளை நாடி நாடி நீக்க பொய்யர்கள் கண் பார்வையிலேயே அகப்படாமல் ஓடி போய்விடுவிடாது. தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேய் அகந்தை ஓர், அதற்கு உருவமே இல்லை, அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா, யாருப்பா நீன்னு ஒரு எண்ணத்தை கேளுங்க. உள்ள வளர்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹால்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு பார்வை மூலமா கேளுங்க, என்னப்பா இவ்வளவு பேச்சு, என்னப்பா என்ன அதிகாரம் வந்தது உனக்கு அப்படின்னு சும்மா பாருங்க, ஓடியே போயிடும். என்ன உண்மை இல்லை, எண்ணங்கள் உண்மை இல்லை, எண்ணங்கள் கொண்டிருக்கும் அனுபவங்கள் உண்மை இல்லை, அனுபவித்தவன் உண்மை இல்லை, அவனுடைய தேச காலமாக இருக்கும் புற உலக விஷயங்கள், விஷயங்களுக்குள் விஷயங்களும் இல்லை, அணுக்குள் அணுவும் அணுக்களும் இல்லை, சூரியனுக்குள் சூரியனும் இல்லை, நட்சத்திரங்களுக்குள் நட்சத்திரங்களும் இல்லை, ஆகாசத்திற்குள் ஆகாசமும் இல்லை. எல்லாம் சத்தம் பண்றதுக்குன்னே நம்மளா போட்டு வச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த இதுக்கெல்லாம் பார்வையே செலுத்தாதே, நான் யார் என மன உள்மனத்தில் நாடு, நன்றாக தோய், அகந்த எழுமிடத்தை கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்து அறி, அறிய வேண்டும், நாட வேண்டும், உள்ளிருக்க வேண்டும், உள்ளேயே வாழ வேண்டும். இதற்கு உங்களுக்கு எங்கிருந்து தெம்பு வரும், எங்கிருந்து அதிகாரம் வரும், உங்களுடைய நானு கூட எங்கிருந்து அதிகாரம் வரும், ஒவ்வொரு இது கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உபதேச வார்த்தை பக்கத்திலையும் ஓயாமல் வாழ்ந்து கொண்டிருக்கணும். மனம் வந்து இல்லாத மனம் துரத்தி அடிக்கப்படும் உங்களில் இருந்து, உங்ககிட்ட இல்ல, உங்களால முடியல, என்ன பார்க்கறது, ஏது பார்க்கறது, எப்படி பார்க்கறது, யார் பார்க்கறது, பார்க்கப்பட்டது எது அப்படின்றதுக்கெல்லாம் உள்ள ஜிபிஆர்எஸே இல்லை. அந்த ஜிபிஆர்எஸ் வந்து சத்சங்கம் தான்,
இப்ப வந்து நல்ல காணொளியாக வீடியோவாக ஆடியோவோட தினம் தினம் வந்து விழுந்துட்டு இருக்கு. இதை விட ஒரு பாக்கியம் வந்து மிக மிக குறுகிய காலத்திலேயே அறுதி இட்டு நாம் பொருளை உணர்ந்து விடுவோம், உண்மையை உணர்ந்து விடுவோம். அந்த பொருளை பத்தி தான் அதனுடைய முழுமையை பத்தி பூரணத்தன்மையை பத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்றார். தானாக தோன்றிடும். ஏன்னா தானுன்ற பொருள் அச்சலமே. நீங்க ஒரு எண்ணுபவன் அப்படி பார்க்கும் பொழுது என்ன கூட்டங்களோட எண்ணுதலோட எண்ணுபவனும் அங்க விழுந்து போயிட்டான்னா தான் என்னும் பொருள் தானாக தோன்றும். அங்க வந்து அந்த எண்ணத்திலேயோ அந்த எண்ணுபவன் கிட்டேயோ இன்னும் அந்த எண்ணம் மூலமாக ஏற்பட்ட அந்த விஷயத்தினுடைய அபிமானம் இருந்ததுன்னா இங்க தான் வராது. அதனாலதான் முற்றிலும் நாம அழிச்சிட்டு இருக்கோமோ, எரேசரை வச்சு ஒரு ஒரு ஒயிட் பேப்பர்ல நம்ம வரைஞ்ச படத்துல சில லைன்ஸ் அழிக்கணும்னா அந்த எரேசரை வச்சு அப்படி அழிக்கணும்ல, நல்ல அந்த கோடு நொடிய ரேகை கூட இல்லாம அழிக்கணும்ல. அத போல உள்ள அழுந்து 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 முன்னாடி இருந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது உண்மையில் எவனாவது இருக்கானான்னு பார்க்கும் பொழுது அழுந்த துடைத்து விட்டார் போல் நிம்மதி இருக்கும். அது வந்து தான்ற அந்த த்ராபை கொண்டு வரும், வழியில அச்சலத்தை கொண்டு வரும். வெறும் உணர்வு மயமா இருக்கும். இது பேர் வந்து உடலில் தோற்றத்திற்கு தனி ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் உண்மை பொருளுடன் உண்மை பொருளுடன் உண்மையில் கலந்து விட்டான், ஜீவத்தன்மையிலிருந்து முக்தி பெற்று விட்டான்னு அர்த்தம். இது பேர் தான் ஜீவன் முக்தி. இதை வந்து 40வது பாட்டுல சொல்றார் பகவான். உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். உருவத்தை ஆய்ந்து கொண்டிருக்கும், அருவத்தை ஆய்ந்து கொண்டிருக்கும், அகந்தை உருவழிதல் அதாவது நான் என்னும் தற்போதம் என்னும் ஜீவபோதம் என்னும் தனி உணர்ச்சிகளுடைய ஸ்புரிப்பு ஸ்புரணம் உணர்ச்சி எழுந்து கொள்ளுதல், சதா எழுந்து கொள்ளுதல், பிறப்பு இறப்பு சதா நடந்து கொண்டே இருத்தல். பிறப்பு இறப்பா நடந்துட்டு இருக்கிறது பேர் தான் விழிப்பு நிலை வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே வந்து உண்மையில் இல்லை. ஏன் வருகின்றோம்? நானை அவைகள் பீடித்திருக்கின்றன, வியாதி போல் பீடித்திருக்கின்றது. மூன்று உடல்களும் உண்மை பொருளை மறைத்து மனமாக நானாக பீடித்து ஒரு தனி வியாதி போல உள்ள இருந்துட்டு இருக்கு. அதற்கு வேண்டியது வந்து சத்சங்கம், உபதேச இணக்கம், குரு விணக்கம், மெய்ப்பொருளை நாடுறதுல இமையான ஆட்டம், இப்படி இருக்கிற அதிதீவிர பக்குவிக்கு நடக்கிற உபதேசம் இது. அங்க அந்த கடைசி பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கிளாரிட்டியை கொண்டு வரார் பகவான். இது வரைக்கும் கொண்டு வர்றார், இந்த செயல் வரைக்கும் கொண்டு வர்றார். அதற்கப்புறம் ஞானம் அடைந்த நிலையில சந்தேகம் வர துலங்குகின்ற அதனுடைய விதத்தை பத்தி எல்லாம் நிறைய பேச போறார். இந்த செயல் வரைக்கும் இதை கொண்டு வர்றாரு. நான் யார் என மனம் உள் நாடி உள நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற. நானாம் அவன் தலை நாணமுறன்னு என்ன? வெக்கப்பட்டு இல்லாமல் ஓடிவிடும். இத்தனை நாளா நம்ம கிட்ட வந்து இம்போஸ்டர்னு வாங்க, இம்பர்சனைசேஷன் வாங்க, ஒரு ஆள் மாறாட்டம், பொய்யன் ஒருவன் சுரூபம் போலவே பதிவுகள் எல்லாம் நம்மளுடைய உணர்ச்சியா மாத்தி அது மூலமா எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நம்முடைய எண்ண ஓட்டங்களாக என்னை என்னால் என்னோடு எனக்கு எனக்குன்ற மாதிரி என்னுடையன்ற மாதிரி சத்தியமாக ஒவ்வொரு அனுபவத்திலையும் உணர்ச்சி மயமா அவன் வாழ்ந்து ஆதிக்கம் பண்ணி வந்துட்டான். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒன்று இவனுக்கு இவனாகவே ஆகி கொண்டிருக்கின்றதுன்றது அதுக்கும் தெரியும், அறியாமைக்கும் தெரியும், ஜீவபோதத்துக்கும் தெரியும், தற்போதத்துக்கும் தெரியும். ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே போகாம என்னவோ பண்ணிட்டு இருக்கான்றது சில நாள் வேணா ஏமாத்தலாம்,
பல நாள் வந்து ஏமாத்த முடியுமா? ஃப்ரெண்டு வந்து ஒரு 15 நாள் கழிச்சு வந்து சொல்லிடுறான், ஆண்டி இந்த பையன் உங்க பையன் வந்து ஸ்கூல்ல பார்த்தே ரொம்ப நாளா எடுத்து ஆனா கரெக்டா கிளம்புறான், எல்லாம் எங்க கூட வரான், ஆனா அந்த திருமணிக்கு வந்த உடனே வேற எங்கேயோ போயிடுறான் அப்படின்னு சொல்லி எப்படியோ நடுவுல ஒரு சமயம் பார்த்து அவன் வீட்டு வரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து அந்த பையனோட அம்மா கிட்ட வந்து அவ சொல்லிட்டு போயிட்டான்னா அவளுக்கு எப்படி விபரீதமா சந்தேகம் வந்துடும். அடுத்த நாள் கேட்க மாட்டா, உடனே கேட்க மாட்டா. அடுத்த நாள் அவன் என்ன பண்றான்னு பாப்பா. இல்ல நிஜமாவே நம் பையன் அவனுடைய இன்னொரு பையன் சொன்ன மாதிரிதான் நடந்துட்டு இருக்கானா, ஸ்கூலுக்கு போற மாதிரி போயிட்டு வேற எங்கேயோ போறானான்னு போய் பாப்பாளா இல்லையா? சோ ஒரு நாள் வாட்ச் பண்ண பிறகு கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அத போல வந்து நீங்க உங்களுடைய ஜீவபோதம் ஏதாவது ஒரு துன்பம், சங்கடம், பிரச்சனை, கவலை, குழப்பம், சந்தேகம், பயம், கலவரம், கலக்கம், எனக்கு என்ன ஆகுமோ, என்னோட கதி என்ன அப்படின்ட்டு என்னுடைய குரூப்லையும் சரி நான்லையும் சரி இதுலயாவது அது இருக்கும் பொழுது, இன்டென்ஸா இருக்கும் பொழுது இந்த சசங்கம் வந்து பவர்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணும். சதா கேட்டுட்டு இருக்கணும். அப்ப அந்த பார்வை வந்து எப்படி அந்த அந்த இன்னொரு சக மாணவனால் சொல்லப்பட்ட அந்த தாயானவள் அடுத்த நாள் போய் வெரிஃபை பண்றவளோ அத போல வந்து இங்க வந்து உள்ள எழுந்துக்கிற அத்தனை உணர்ச்சிகள்ல இருந்தும் ஒரு பிரிவு வரும். ஐயோ இது என்னுடையன்ற வார்த்தை கிடையாது, இது என்னுடைய உணர்ச்சி கிடையாது, இது எனக்குன்ற தன்மை கொண்டது கிடையாது, இது என்னைன்ற தன்மை கிடையாது, இது என்னோடுன்ற தன்மை கிடையாது, என்னுடன்ற தன்மை கிடையாது, இது என்னின்ற தன்மை கிடையாது, இது நானுன்ற தன்மையே கிடையாது, எல்லாம் பொய்யர் கூட்டம் அப்படின்னு ருசுவாக ருசுவாக உண்மையாக உண்மையாக நீங்கள் உடன் இருந்து பார்க்க 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 பழைய ஆளே காணாமல் போய்விடும். அதற்கு நீங்க வேறு எதுவாகவும் இது மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு கேரியர் கோச்சிங் கிடையாது. இது சாஸ்வதமான உண்மை எப்படி இருக்கோ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பொருளாக இருக்கும் அந்த கடவுள் என்பவர், இறைவன் என்பவர், ஆண்டவர் என்பவர், சத்தியம் என்ற பொருள், உணர்வு என்ற பொருள், அறிவு என்ற பொருள் எப்படி இருக்கின்றதோ அப்படியாக நாம் ஆவதற்குண்டான ஒரு பெரிய மாற்றம். அது எங்கிருந்து தொடங்குகிறது? மன உள் நாடி உளம் நன்னவே. உள்மனத்தை, ஆழ்மனத்தை, இந்த சூப்பர்ஃபிஷியல் மனத்தை அடியோட ரிஜெக்ட் பண்ணிடணும். பிளா 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 பான் நினைப்புகளாகவும் மரப்புகளாகவும் வந்துட்டு இருக்கிறதுல அடியோட இருக்காமல் பழகி கொள்ளணும். அதுல இருக்கவே கூடாது. அப்பவே உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கேரண்டி எடுங்க, உடம்பு ஆரோக்கியம் கேரண்டி எடுங்க. என்ன ஆரோக்கியம்னா இந்த டாக்டர் சொல்ற அந்த அந்த புரோட்டோகால் பிரகாரம், அது பிரகாரம் வர்றதில்லை. இது ஆன்ம சாம்ராஜ்யத்துக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சதுக்கு உண்டான ஒரு அத்தாட்சி வந்து உங்க உடம்புல, உங்க முகத்துல, உங்களுடைய 5 கோஷங்கள்ல, மனத்துல, எல்லாத்திலையுமே தெரியும். ஒரு தெளிவு தெரியும், அமைதி தெரியும், சாந்தம் தெரியும், நிறைவு தெரியும். ஏன்னா உள் வந்தவர்கள் எல்லோருமே பாக்கியவான்கள். எதற்கோசனம் வந்திருக்கீங்க? ஒரே சுரூபம், அதை தேடிக்கொண்டு நாம் வருகின்றோம். உலகத்து மேல இருக்கிற பற்றுகள், உணர்ச்சிகள் எல்லாம் கூட எல்லா மனிதர்கள்கிட்டையும் எல்லாம் உன்னேதான். கோப தாபங்கள், வெற்றி தோல்விகள், நன்மை தீமைகள், பலா பலன்கள், லாப நஷ்டங்கள், ஆதாய விரயங்கள், குணங்கள்ல இருக்கிற அத்தனை ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கூட ஒண்ணுதான். ஆனா அதற்கு தனியாக இது என்னுடைய குறை, இது என்னுடைய கவலை, இது என்னுடைய பிரச்சனை, இது என்னுடைய நஷ்டம் அப்படின்னு என்னுடையன்னு நான் பிரிக்கும் பொழுது அது உங்களாலெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களையும் காண்பித்து, சமுதாயத்தில் இருக்கும் மற்றவர்களையும் காண்பித்து, இது என்னுடைய பிரச்சனை, இது என்னுடைய கவலை, இது என்னுடைய துக்கம், இதை உங்களால் ஈடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லாமே இது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த என்னுடைய பிரச்சனை, என்னுடைய கோபம், என்னுடைய நஷ்டம், என்னுடைய விரயம், என்னுடைய கால விரயம், என்னுடைய சக்தி விரயம், என்னுடைய ஆரோக்கிய விரயம், என்னுடைய வயசே போயிடுச்சு,
ஆன்மீகத்தையே கோட்டை விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு எதுக்குமே அது சொல்றதெல்லாம் கூட எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா எங்க பிரிபடுறோம்னா நான் என்னுடையதான் பிரிபடுறோம், என்னுடையன்னு பிரிச்சுக்கிறோம் பாத்தீங்களா. எல்லாமுமே பதிவுகள், ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே பதிவு. பிரபஞ்சமே பொய் மனம்னா உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய குறை, உங்களுடைய கவலை, உங்களுடைய கதி, உங்களுடைய காலவிரயம் அப்படின்றது மட்டும் தனி உண்மையா? சோ ஒட்டுமொத்தமான ஒரு நிறைவு வந்து உங்களோட மனத்தையே அப்படியே எஜெக்ட் பண்றீங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நான் என்னுடையனாலதாங்க தனிமை வருகின்றது. பகவானுடைய உபதேசம் உடனடியாக தீர்வு, நாலு மார்க்கங்களை தாண்டி கடந்து இரட்டை உணர்ச்சிகளை கடந்து நேரடியாக சந்நிதிக்கு அவர் வைஷ்ணு ஐஷன் வர வழியே வந்து ரொம்ப அற்புதமான வழிங்க. நேரடியா தனியா பிரிஞ்சு நிக்காதீங்க. உங்க உணர்ச்சி மூலமா என்னுடைய கவலை, என்னுடைய பிரச்சனை, எனக்கு வயதாகி விட்டது, இனிமே இதெல்லாம் நான் கேட்டு என்னைக்கு முன்னேற போறேன், அதனால எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு என்ன கவலையிலேயே மூழ்கி இருக்க போறோமா, துக்கத்திலேயே இருக்க போறோமா? அப்படி ஒண்ணும் இல்லையே. ஒட்டுமொத்த வெளி பிரபஞ்சமுமே இல்லாத காணல் நீர் யாரால உண்டாக்கப்பட்டது? நானால உண்டாக்கப்பட்டது. இந்த நான் வந்து மனமாக பிரபஞ்சமாக இருக்கின்றது. சோ நானை விசாரிச்சா மனம் விழுந்துடுறது, பிரபஞ்சம் விழுந்துடுறது. நானை விசாரிக்கிறதுன்றது என்ன? என்னுடைய எடுத்துரு, எனக்குன்றது எடுத்துரு, என்னைன்றது எடுத்துரு, என்னால அப்படின்றத எடுத்துரு, வெறுமனே இரு. நீ அந்த கவலை தான், அந்த கவலையால இருக்கவே முடியாது உங்ககிட்ட, அந்த பிரச்சனை வந்து உங்ககிட்ட தொடரவே முடியாது. இதெல்லாம் வந்து அற்புதமான முடிவை கொண்டு வரும் ஒரு அற்புதமான மார்க்கம் இது. நான் யார் விசாரம்ன்றது வந்து விசார மார்க்கம்ன்றது இம்மீடியட், முக்தியே இம்மீடியட்டுங்க. உங்களுக்கு மாத்திரம் அந்த அனுகிரகம் இருந்து இந்த சசங்கமும் கிடைத்து சதா இதில் தோய்ந்து வாழ ஆரம்பித்து இதை தவிர எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உள்ள திரும்பின உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையாவே இருக்காது. ஏன்னா உங்களுடையன்றதே ஓடிப்படும், நானே ஓடிப்படும். அதுதான் தலை சாய்தல்ன்றார். நான் யாரென உள்மனத்தில் நாடி நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற நம்பிக்கை வைக்கணும். இங்கதான் குரு உபதேசத்துல நம்பிக்கை வைக்கணும், சத்சங்கத்துல நம்பிக்கை வைக்கணும். சதா தோயணும், அதுல சதா தோய்ந்திருக்கணும். ஏன்னா விழிப்பு நிலையில நான்ன்றது மூலமாதான் மனமாகத்தான் நாம் பிறக்கின்றோம், எண்ணமாக தான் பிறக்கின்றோம். அதே எண்ணம் இறப்பை கண்டு பயப்படுகிறது. இன்னொரு வார்த்தை போல இருக்கின்ற மனத்தினுடைய இரட்டை உணர்ச்சிகளை கண்டு ஒரு உணர்ச்சி எப்பொழுதும் பயப்படும். ஏன்னா இந்த உலகம் வந்து ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கு, இந்த சைடு சாரு அந்த சைடு விளக்கிடு அப்படின்ட்டு. விளக்குன்றது ஒரு தொழிலா பண்ணுன்னு, மரணத்தை தவிர, ஜனனம் சத்தியம்னா மரணம் சத்தியம், ஜனனமே இல்லைன்னா மரணமே இல்லை. சோ ஜனனமே இல்லை உண்மையில, மனம்தான் ஜனனம் மரணமா இருக்கு, வாழ்வு தாழ்வா இருக்கு, வெற்றி தோல்வியா இருக்கு, நன்மை தீமையா இருக்கு. இதெல்லாம் நான்னுடைய உணர்ச்சிகள், இதெல்லாம் பழைய பதிவுகள். இதை தவிர இங்க பிரபஞ்சம்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரே கணத்துல பிறந்தவன் இல்லாதத பாக்குறீங்க. பிறந்தவன் இல்லாததை பாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் உதியாது உள்ள நிலை, அது நாம் அதுவாய் உள்ள நிலை, நாம் கடந்துட்டோம்னு அர்த்தம், அதுவா இருக்கும்னு அர்த்தம், முக்தியா இருக்கும்னு அர்த்தம், ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். எங்குமே செல்ல வேண்டாம், எதையுமே படிக்க வேண்டாம், எதையுமே கேட்க வேண்டாம். எதையுமே கேட்க வேண்டாம். ஒரே ஒரு சத்தியமான ஒரு சத்சங்கம் இருந்தால் போறோம், வேறு எதுவுமே வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தில் ஒருவருக்கும் ஒன்றும் வேண்டாம். ஏன்னா அந்த ஒருவர் அப்படின்றவர் வந்து இங்க பழைய பதிவுகளாக தொடர்ந்து பிறந்தவராக தன்னை கருதி கொள்ளுதலே வந்து அந்த வாழ்க்கை, அந்த ஒருவருடைய வாழ்க்கை. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து வேற என்ன நீங்க ஒண்ணுமே பார்க்க வேணான்றீங்க, கேட்க வேணான்றீங்க அப்படின்னா,
நீங்க ஏற்கனவே பார்த்து கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது எல்லாமுமே பழைய பதிவு. அது நீங்க செய்ய வைக்கப்படுகிறீர்கள், அதை தொடராதீர்கள். தொடராதீர்கள்னு அர்த்தம் வெளி வாழ்க்கை கோசம் சும்மா வேணா காமிச்சுக்கோங்க, ஆனா உண்மையில வந்து எதுவுமே யாருக்குமே தேவையில்லை. ஏன்னா பொருள் என்னமோ உள்ளதான் இருக்கு. என்ன பொருள்? எண்ணுபவன் இருக்கானான் அவனை பார்த்தா எண்ணத்துல இல்லை, அந்த இடமே முழுமையான கடந்த நிலை. நான் உதியாது உள்ள நிலை, நாம் பிறவாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை, அதை ஓயாம சார்ந்திருத்தல், அதுதான் நாடி உளம் நன்னவே. நான் யார் என்ன மனவுள் நாடி நன்னவே, நான் யார் என்ன மனமுள் நாடி உள நன்னவே. நானாம் அவன் தலை நாணமுற நான் நா தோன்றும் ஒன்று. நான் நான் என்ன இன்னொரு வேற ஒரு டைமென்ஷன். இன்னைக்குதான் அந்த டைமென்ஷனை பார்க்கறது. ஓயாம வந்து ஏதோ வந்து ஆன்மீகத்துல செய்பவர்களாக நீங்க மாறி இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. ஒரே ஒரு சத்தியமான மார்க்கம், அடுத்து ஆன்மீகம் மாத்திரம் இல்ல, லௌகியம் கூட இல்ல, எதுவுமே செய்ய மாட்டேன், என்ன எனக்கு பதிஞ்சிருக்கோ அது தானா நடக்கட்டும், நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்குள் எழும் அனைத்து நான் உதிக்கும் தானங்களையும் அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுல என்னுடைய இந்த ஜென்மத்துக்குண்டான அனைத்து பிரவிருத்தி மயமான வெளிமுகமயமான காரியங்கள் அனைத்தும் கர்மாக்கள் அனைத்தும் நிறைவேறட்டும். அது நிறைவேறட்டும், நிறைவேறாம போகட்டும், தோல்வி உறட்டும், தோல்வி உறாம போகட்டும், வெற்றி அடையட்டும், என்ன வேணா நடக்கட்டும். மொத்தத்துல இரட்டை உணர்ச்சிகள்ல என்னுடைய வாழ்க்கை இல்லை. ஏன்னா பிறப்பு இறப்பே வந்து பிறந்தவனே பயத்திற்கு ஆர்ப்பட்ட நான், அவன் தொடர்ந்து எண்ணுவதாலேயே தான் வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கின்றான், உணர்ச்சி மயமாக இருப்பதாலேயே தான் வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கின்றான். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, 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 இல்லை. ஆனா வேறு ஒன்று இருக்கின்றது, இருக்கின்றது, இருக்கின்றது. இருப்பு நீங்காத இருப்பு, உதியாத இருப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. உணர்வு மயமான அறிவு ஜொலித்து கொண்டிருக்கின்றது. அதுதான் நம்மளுடைய உண்மையான சுரூபம், சாஸ்வதமான சுரூபம். அதில் இப்பொழுதும் சாதா இப்பொழுதுன்னா என்ன, இப்போ உடம்புல இல்லை ரமண மகரிஷி, அப்பவே அவர் உடம்புல இல்லைன்றது நீங்க உணரணும். இப்பொழுதே நான் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு பேசல, அடிக்க எல்லா சசனத்தையும் பார்த்துருந்தோம். உடம்பு திங்கர் கிடையாது, உடம்பு உடம்புல உணர்ச்சி ஏற்றப்படுகிறது, அதை ஏற்றுவது வந்து நான். அந்த நான் கூட இந்த உடம்புல கிடையாது, ஏற்றும் இடத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த உணர்ச்சியும் ஏறாது, எந்த உணர்ச்சியாகவும் மனமாக நாம் மாற மாட்டோம். எண்ணங்களாக எண்ணுபவர்களாக உணர்ச்சி உற்றவர்களாக இரட்டை உணர்ச்சிகளில் இருந்து கொண்டிருக்க மாட்டோம். பிறந்தவனாகவே நாம் இல்லாமல் இருந்தால் இறப்புன்றதே நம்மளுக்கு இல்லை. உதிக்கும் இடத்திலேயே இருந்தா இறப்பே கிடையாது, உதிக்கும் இடத்திலேயே இருந்தா எண்ணங்களே கிடையாது. இப்படி இருக்கும் நிலையை ரொம்ப சாதுரியமாக விடாமுயற்சியுடன் தீரத்தன்மையுடன் உறுதியுடன் நாம் அடைவதற்கோசரம் இந்த மாதிரியாக அற்புதமாக அவர் அனுபவித்த வழிமுறைகள் எல்லாவற்றையும் சொல்லி எல்லா ரகசியங்களையும் கொட்டி குழைத்து கொடுத்திருக்கிறார் ரமண மகரிஷி. இதை விட நம்மளுக்கு வேற என்ன வேணும்? இன்ஸ்டன்ட், நாளைக்கு செய்யுள் நாளைக்கு நான் எடுக்கிறேன் அது வேற விஷயம். ஆனா இந்த தருணத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இந்த தருணத்துல நானே எனக்குள்ள தோன்றுகின்ற அந்த உணர்ச்சி உதிக்கும் இடத்தை பார்க்கறேன், பார்த்தா அதுதான் நான் உதிக்கும் இடம். அங்கேயே எனக்கு முக்தி நிகழ்ந்து விடுகிறது. நான் உதிக்காமலேயே அங்கேயே ஒடுங்கி தலைவனுடன் ஒன்றாகி விடுகின்றேன், இறைவனுடன் இரண்டரை கலந்து விடுகின்றேன். இதுநாள் வரைக்கும் என்னென்னலாம் ஆன்மீகம் எல்லாம் பண்ணிருக்கீங்களோ ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியாது. அன்ற ஆன்மீகமே கிடையாது. எது ஆன்ம பொருளோ அதில் இரண்டரை கலந்து
பிறப்பிறப்பெல்லாம் வாழ்க்கையை இங்கேயே உடல் இறக்கும் முன்னமேயே அனுபவித்து இங்கேயே பரிச்சயமாகி என்றைக்கோ அது இருந்தா என்ன போனா என்ன, எண்ணம் இருந்தா என்ன போனா என்ன, எண்ணத்துக்கு முன்னாடியே எண்ணத்தை இறக்க செய்து விட்டோம், மரணிக்க செய்து விட்டோம், பிறப்பையே கடந்து விட்டோம். சோ இறப்பையும் கடந்து விடுகின்றோம், வாழ்வையும் கடந்து விடுகின்றோம். இப்படியெல்லாம் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது ஜஸ்ட் இந்த தருணத்துல. அந்த தருணத்திலே எதிர்பார்த்து உங்களையே நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் அர்த்தம். எதையான் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, சரி சரி இவர் சொல்றதை இன்னைக்கு வச்சுப்போம், அடுத்த செயல் என்ன சொல்றாரு பார்ப்போம், இல்லாட்டி போன செயல்ல சொல்றதை நேத்திக்கு இது இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் நல்லா இருந்தது, இப்படி இப்படின்னு அந்த புத்தியில வந்து எதையுமே அங்க வந்து அலையவே விடாதீர்கள். அப்படியே அரெஸ்ட் பண்ணணும், அப்படியே அவன் இருக்கானான்னு பாருங்க. அலையும் பொழுதே எந்த ஒரு அலைச்சலுக்கும், இதுக்கு மாத்திரம் இல்லை, ஆன்மீக வினாவிடை வந்து இது இல்லை, சாஸ்வதமான ஒரு இது இல்லை, வாழ்வே பொய், வாழ்பவன் பொய்ன்றதுனால வாழ்வே பொய். அதனால புத்தியினோட அலைச்சல்கள் எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் மெய்யாயிடுமா? சோ எங்கேயுமே பிறப்பே இல்லை, அதனாலதான் இறப்பும் கிடையாது. அதுதான் பாதை. உதிப்பதற்கு முன்னே இருக்கிற நிலைதான் நான் உதியாது உள்ள நிலை, அந்த நிலை ஆல்ரெடி இருந்துருக்கு, அதுதான் ஜீவன் முக்தி நிலையே, அதுவேதான் அந்த பொருளாக உள்ள நிலை. அந்த பொருள்னா என்னமோ வந்து இந்த ஆளு பிறந்தவன் எவனோ வந்து என்னமோ அவனை பண்ணி கிரீடம்லாம் போட்டு சாமி மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஜோதி ரூபமா அவர் மறையிறது, இல்லாட்டி டான்ஸ் ஆடுறது, இல்லாட்டி எதானும் பண்றது, சேட்டை பண்றது, இல்லாட்டி நாலு வித யோகங்கள்ல எதையாவது பண்ணி சித்து வேலைகள் எல்லாம் பண்ணி கண்ணு கையெல்லாம் அப்படி சொல்லி தானே டெலிபோர்டேஷன் பண்ணிக்கிறது, இங்க மறையிறது அங்க மறையிறது, கம்ப்ளீட்டா அறிவற்ற அறியாமை கூத்து. முக்கியமா உடல் மூலமாகவோ பொருட்கள் மூலமாகவோ மறைதல் மூலமாகவோ தோன்றுதல் மூலமாகவோ ஒழித்தல் மூலமாகவோ பொருளோட பரிமாணங்கள் எல்லாம் மாற்றுதல் மூலம், அணுவா மாத்துறதுனாலையும் ஹெவியா மாத்துறதுனாலையும் ஈசத்துவம் மாதிரியும் வசித்துவம் மாதிரியும் பரகாய பிரவேசம் மாதிரியும் எதுக்கு ஏன் அங்க போனோம்? ஒரு டியூப் லைட்ல டியூப் ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்ன வேற ஒரு இன்னொரு டியூப் லைட்ல இருந்து எடுத்து இந்த ஃபியூஸ் ஆன டியூப் லைட்டை மாத்திரம் தூக்கி போட்டு அதை போட்டு மாத்திர மாதிரியா பரகாய பிரவேசம், அவ்வளவுதான், இதெல்லாம் அவ்வளவுதான். அந்த உடம்புல போய் என்ன சேட்டை பண்ண போறேன்? இதே புத்தி இதே மனம் தான் இருக்க போறது. அது இறைவன் வேணும்னா திருமூலர் மாதிரி ஒரு ஆட்டிடையின் உடம்புல புக வைப்பாரு. வள்ளலார் கடைசி நாள் வந்து அவரை வந்து புலம்ப வச்சுட்டு, ஐயோ விசார மார்க்கத்தை நான் கோட்டை விட்டுட்டேன், நீங்க கோட்டை விட்டுறாதீங்க, இந்த உலகம் சொல்றதெல்லாம் கேட்டுறாதீங்க, உங்களை திசை திருப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜோதியா மறைஞ்சு போனாரு. அவர் ஜோதியா மறைஞ்சிருந்தது அவருக்கு அறுதியா ஒன்னாமே தெரிவிக்கப்பட்டது. அவரும் கதியில்லன்னு தான் போனார், இல்லாட்டி எதுக்கு போகணும்னு சொல்லணும், இருந்து காமிக்க வேண்டியதை. அவரும் அழுத்து போயிட்டாரு, அன்னதான கூடம் கட்டி அதை கட்டி இதை கட்டி புலால் உண்ணாதீர்கள் அது உண்ணாதீர்கள் இதெல்லாம் நன்னெறிகளை போதிக்கிறதே இங்க ஞானம் கிடையாது. உலகம் எப்படியோ இருந்துட்டே இருக்கும், அது பூரா இரட்டைகள் தான், அதுல போய் கையே வைக்க கூடாது. அதை கடைசி நாள் தான் அவரே உணர்ந்துதான் பேர் உபதேசம் சொல்லிட்டு, ஐயோ இங்க வந்து இதெல்லாமே இல்லை, இதெல்லாமுமே இல்லை, நேரடியாக உமக்குள்ளேயே செல்லுங்கள், விசாரம் ஒன்றுதான் கதி அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால நீங்க படிச்சது கேட்டது என்னென்னவோ பிராக்டிஸ் பண்ணது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு உங்க பேரையும் உடலையும் அதனுடைய வடிவத்தையும் அழகையும் அதையும் ஆரோக்கியத்தையும் திறமைகளையும் எல்லாத்தையும் புத்தியிலையும் மனத்துல இருந்தும் காலி பண்ணணும், கம்ப்ளீட்டா எஜெக்ட் பண்ணணும். எதுவுமே வேணாம், ஆணும் வேண்டாம் பெண்ணும் வேண்டாம், பிறப்பே பிறப்பு இறப்பே பொய்யின்னா, பிறப்புன்றது எண்ணம்னா, விழிப்பு நிலையில தாங்க நீங்க பிறந்தவர் இருந்தவர் இறக்க போகின்றவர். இதே பயத்திலேயேவா வந்துட்டு போறது இங்க 24 மணி நேரம் வாழ்க்கையில விழிப்பு நிலையில. இதனால உற்பத்தி பண்ணப்பட்ட உலகம் இன்னும் பயமுறுத்தும் வேற, ஏன்னா இவனே பொய்யன். சோ இவனால எழுந்துதான் அந்த உலகம், இவனோட கான்செப்ட்ஸ் தான் உலகம். அதுல எப்ப பாரு அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டே இருக்கும்,
நீங்க விழிப்பு நிலையில பாருங்களேன், எல்லாமுமே வந்து ஐயோ இதுதான் கடைசி மூமெண்ட், ஐயோ இப்பவே அடைஞ்சிடணும், இந்த பொருளை இப்போ அடைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி என்னமோ உயிர் முடிகிற மாதிரி ஒரு பயத்தோடைய அணுகுவோம். என்ன எண்ணங்கள்லாம் அப்படி செய்து கொண்டிருக்கின்றது. இதுதான் லாஸ்ட் மூமெண்ட், போய் பிடிச்சிடுன்றாங்க. எதுக்கு லாஸ்ட் மூமெண்ட்? எல்லாமுமே எண்ணங்கள் எல்லாமுமே வந்து உயிர் முடிவு, அதை நோக்கியே பயந்தே வாழ்க்கை விழிப்பு நிலையாக பிறந்தவனாக இருப்பவன் இறந்தே போவான். இறப்போடே இறப்ப கண்டு பயந்தே பிறப்பு வாழ்ந்துட்டு இருக்கு. சகஜமா சொல்லி கொடுக்குறாரு. சர்வசாதாரணமா போ, ஒரு சைடு சசங்கத்தை பிளக் இன் பண்ணிக்கோ, உள்ளுக்குள்ளேயே ஈறு. மன உள் நாடி உள நன்னவே நானாம் அவன் தலை வெக்கப்பட்டு அப்படி அங்கங்க இருந்த இடத்திலே ஓடி போய்விடும். உண்மை இல்லை. நாணமுறை நான் நான் தோன்றும் ஒன்று, நான் நான் வேற ஒரு மௌனத்தினுடைய ஒரு ஸ்புரணம், அச்சலத்தினுடைய ஒரு ஃப்ரீக்குவன்சி. ஆழ்ந்த உறக்கத்துல கூட நம்ம உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, மூச்சு சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு, கிட்னி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. பிறந்தவரா ஃபீல் பண்ணாத அளவுக்கு உயிரினுடைய எந்த சமிக்ஞைகளும் தெரியாமல் உயிர் பயத்தை கடந்த ஒரு இருப்பு இருக்குல்ல, அனுபவிக்கிறோம்ல, ஆனந்தமா இருக்கோம்ல. அதுவும் இங்க காலத்தை சொன்னா ஒரு 6 மணி நேரம் தூங்குறோம், 4 மணி நேரம் தூங்குறோம், 2 மணி நேரம் தூங்குறோம், 10 நிமிஷம் தூங்குறோம். ஆழ்ந்த வரைக்கும் எல்லாம் விழிப்பு நிலையினுடைய பிரச்சனையினால்தான் 10 நிமிஷம், 6 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம், 8 மணி நேரம் இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் கூட பிராரப்த கர்மா. இதெல்லாம் கூட 3 சரீரங்களினுடைய ஸ்தூல சூக்கும காரணமான அறியாமை சரீரத்தினால நடக்கிற அல்லல்கள்னால இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நிலைகள்ல வேதங்கள் வருது. ஆனாலும் அந்த முழுமையாக அதை அர்ப்பணித்து நானற்று உறங்கும் இடத்துல உடம்புக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சியில அதுக்கு ஃபுல் தெம்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இங்க இருக்கிற மருத்துவத்துறை முதல்ல என்ன பண்றது, நல்லா தூங்க வைக்கிறது. அவருக்கு ஒரு செடேட்டிவ் கொடுத்து தூங்க வச்சிருக்கோம், நல்லா தூங்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் அவுட். ஃபோர்ஸிபிளா என்ன தூங்க வைங்கன்னு கேட்பாங்க முதல்ல, அல்லல் பண்றோம் அப்படின்னா. இங்கே நான் யார் என்ன மன உள் நாடி உளம் நன்னுதல் அப்படின்னாலே ஃபென்டாஸ்டிக் ஸ்லீப் வித்தவுட் செடேட்டிவ்ஸ். நீங்களா உவந்து உங்களுடைய பிறந்தவனே வந்து கொஞ்சம் இருப்பா, நீ உன்னுடைய தொல்லை வேண்டாம் எனக்கு, நீ பிறக்கிறவனா எண்ணமயமா மாறுறது, உணர்ச்சி மயமா மாறுறது இதெல்லாம் அப்புறம். முதல்ல நீ இரு, இல்லாம இப்போ நான் அங்க உள்ள ஒளிஞ்சுக்கிறேன், உள்ள மறைஞ்சுக்கிறேன், அது உளம் நன்னு அப்படின்ற உள்ள போயிடு, அமைதிக்குள்ளேயே போய் மூழ்கிடு, ஒன்னும் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. பயப்படவே வேண்டாம், ஐயோ நான் அங்க போய் விழுந்துட்டேன்னா, காணாம போயிட்டேன்னா, அது நானுடைய பயம். நான் வந்து உருவம் இல்லாம இருக்கிறதுக்கு பயப்படுறது, ஆனா தூக்கம் சொன்னா அப்படி போய் தூங்கிக்கிறது. எதுவுமே சொல்லாத, மனம் உள் நாடி உளம் நன்னு அடங்கு ஒடுங்கு அச்சலத்தன்மையாகவே மாறிவிடு, மௌனமாகவே போய்விடு. பேச தெரிஞ்ச அந்த புத்தி அப்படியே பேச தெரியாத மறந்தவனா போயிடு, இல்லாதவனா போயிடு. ஒன்னும் அவ செத்தே போக மாட்டேன். நாடி உள நன்னவே நான் நான் தோன்றும் ஒன்று. இப்போ நீங்க கம் உங்களுடைய பிறந்தவனான இருக்கின்ற நான், மனம், உணர்ச்சிகள், பிரபஞ்சம், புலன்கள், எல்லாம் வாக்கு, கர்ம இந்திரியங்கள், பிராண துடிப்புகள் அத்தனையும் இல்லாமல், ஆனா வெறுமனே கேவல நிர்விகல்ப சமாதி, சகஜ கேவல நிர்விகல்ப சமாதி. சகஜம்னா நேச்சுரல், ஆழ்ந்த உறக்கம் மாதிரியே நேச்சுரல். கேவலம்னா ஒன்லி தட், இது பிறவாதவனா இருக்கிறது. நிர்விகல்பன்னா என்ன, மனமே அற்று, மாறுதல்களே அற்று. நீங்க இதுல உட்காரும் பொழுது
கையை காலெல்லாம் மாத்தி மாத்தி எத்தனை தரம் வேணா உட்காந்துருங்க, ஆனா உங்க என் கையை மாத்திக்கிறேன், என் கை வலிக்கிறது கால் வலிக்கிறதுக்கு கூட உள்ள பேசாதீங்க. எத்தனை தரம் வேணா புரண்டு புரண்டு கூட படுங்க, படுத்துன்னு கூட பண்ணுங்க, உட்காந்துன்னு பண்ணுங்க, எப்படி வேணா பண்ணுங்க, ஆனா பண்ணி பரிச்சயப்பட்டுடுங்க. ஜீவன் முக்தியை இங்கேயே அடைஞ்சிடுங்க, அடைஞ்சிடலாம். ப்ரமோட் பண்றாரு அவரு, நான் யார் என்ன மனமுள் நாடி உளம் நண்ணு. அப்போ பிறப்ப நீ பிறப்பில்லாத நிலையில் நீ இருப்பாய், நீ இந்த பொய் பிறப்பு, மனத்தின் பிறப்பு, எண்ணத்தின் பிறப்பு, உணர்ச்சியின் பிறப்பு, அதற்கு அப்படியே அடுத்த சைடு பிரிக்கவே முடியாத இறப்பு, மறப்பு, நினைப்பு, இதெல்லாம் கூட ஒரு சேர இல்லாமல் போய்விடும். இது தூக்கத்தில் நடந்துட்டு இருக்கு, தேனோ தேனோ நடந்துட்டு இருக்குங்க. தூக்கம்ன்றது அரும் பெரும் ஞான நிலை, முக்தி நிலை, பிராக்டிக்கல் முத்து நிலை, அவ்வளவுதான். அதை எடுத்து இங்க சொல்றோம், அவ்வளவுதான். ரெண்டு போட்டிருக்கோம், ரெண்டு சேனல், அதே மாதிரிதான். ஒண்ணு வந்து சும்மா இரு அழுந்த உறக்கம் போல, இந்த சைடு வந்து உள்ள கடை, உள் மன உள் நாடி உள நன்னவே, இந்த டிரான்சண்டின், அது வந்து ஜஸ்ட் பி, சும்மா இரு. ரெண்டு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுக்கோம், பிளக்இன் பண்ணிக்கோங்க. சத்தியத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை, காலத்தை கடந்த சத்தியம். சொல்லிட்டு இருக்கிற இவன் போயிடுவான், எல்லாம் போயிடும், உலகமே போயிடும், ஆனாலும் இந்த சத்தியங்கள் வந்து என்றைக்குமே போகாது. இந்த நிலை வந்து சத்தியம், தூக்கம்ன்றது அரும் பெரும் ஞான நிலை. இதை வந்து இந்த பிரபஞ்சம் போட்டை விட்டது, உள்ளதான் பண்ணணும்ன்றது உண்மையான சத்தியம், அதையும் போட்டை விட்டு விட்டது. ஏன்னா புத்தியாலையும் எண்ணங்களாலையும் இங்க ஆன்மீகம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி இல்லவே இல்லப்பா. நீன்ற ஒரு ஆளுக்கு ஆன்மீகம் கிடையாதுப்பா. நான்ன்ற ஒரு ஆளுக்கோ, என்னுடையன்ற ஆளுக்கோ, நீன்ற ஆளுக்கோ, உன்னுடையன்ற ஆளுக்கோ ஆன்மீகமே இல்லை. இதெல்லாம் பிறப்பு இறப்பு, சூரியன் தோன்றி மறைதல், இதோட சூரியனுக்கு போய் ஆன்மீகம் கத்துக் கொடுப்பிய? சோ இதுக்கே கிடையாது ஆன்மீகம், இங்கே கிடையாது. இது பரிபூர்ண சத்திய நிலையை அறுதிட்டு மூணாவது நாலாவது லைன்லையும் கொண்டு வராரு பகவான். அதை பார்ப்போம். நான் நான் தோன்றும் ஒன்று தானாக தோன்றினும் நான் அன்று பொருள் பூன்றம். பொருள் பூன்றம் தானே, பூன்றம் தானே பூரணமானது, பொருள் பூரணமானது, பொருள் பூரணம் அது தானாம் பொருள், அதுதான் உண்மையான பொருள். இந்த நான்லேந்து ஜம்ப் பண்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான்லேந்து நீங்க, நான்லேந்து ஜம்ப் பண்றீங்கனாலே பொய்யான பிறப்பு இறப்பு வார்த்தைகளோ வார்த்தைகள் அதற்குண்டான அர்த்தங்கள் கொண்ட பிறப்பு இறப்பே பொய். அதனாலதான் பிறந்தவனுக்கு முக்தி கிடையாது. ஏன்னா பிறப்பு இறப்புன்றது இரட்டை உணர்ச்சி, நினைப்பு மறப்புன்றது இரட்டை உணர்ச்சி. நினைப்பு மறப்புக்கு ஆட்படுவது வந்து பௌதீக ஸ்தூல தேகம், உலக காட்சிகள், இவைகள் எல்லாம் ஒரு சேர நானால் வருது. ஸோ நானுக்கே முக்தி கிடையாது. நான் இல்லைன்றத உணர்றது பேர் முக்தி. உணர்றது வந்து நான் இல்லாத இடத்துல அங்கேயோ வெளியில போய் காட்டுலையும் இதுலேயும் எங்கேயோ உங்க தேகத்தை உட்கார வச்சுக்கிறது, மனத்துக்குள்ள அந்நியமா நினைச்சு அதுலேருந்து முக்தி கிடையாது. உங்க நினைப்புக்குள்ளேருந்து முக்தி கிடையாது. நினைக்கிறவனே இல்லைன்றது பேர் முக்தி. உணர்ச்சி மயமானவனே இல்லைன்றது பேர் முக்தி. உணர்ச்சிக்கு முக்தி கிடையாது. உணர்ச்சி ஜட உணர்ச்சி, அது வந்துட்டே தான் இருக்கும். பருவ காலங்கள் மாறிட்டே இருக்குல்ல இந்த பிரபஞ்சத்துல, அது வந்துட்டே தான் இருக்கும். நம்ம மனத்திலயும் உணர்ச்சிகள் அதை பார்த்து பார்த்து வந்துருக்கோம். ரொம்ப வெயிலா இருக்கே, ரொம்ப மழையா இருக்கே, இது சொல்லிட்டேவா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்க அஞ்சு பூதங்கள்ல இவ்வளவு மாற்றங்கள் இருந்துட்டு இருக்கேன் சொல்லி இருந்து வந்திருக்கோம். அதே தான் நம்ம உணர்த்தல உள்ளத்துல சொல்றது, எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கேன், ஆஹ் நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் என்ன ரிலேட்டிவ் ரிலேட்டிவா வருது. பிரச்சனை தீந்து போனோன்னு தெம்பு மாதிரி, திருப்பி பிரச்சனை வர வரைக்கும் தான் அந்த தெம்பு, இன்னொரு துக்கம் வர வரைக்கும் தான் இந்த சந்தோஷம். இதெல்லாம் இரட்டை உணர்ச்சிகள், இது நானினுடையவைகள். பதிவுகள் வந்துகிட்டு எத்தனை தடவை இதே படத்தை பார்க்க போறீங்க? ஆளே இல்லப்பா, படம் பாக்குறவனே இல்லப்பா, வேற ஒண்ணுத்த பாக்குறதுக்கு ஆசைப்படுப்பா அப்படின்னு சொல்லி அதை ப்ரமோட் பண்றார் பகவான். நான் யார் என்ன மன முள் நாடி உளம் நன்னவே, நானாம் அவன் தலை
இல்லாமலே போயிடும், பிறப்பே இல்லாம போயிடும். அப்ப இறப்பு எங்க? ஒரு கவலை உணர்ச்சி இல்லாம போயிடுதுன்னா கவலைப்பட்டவனே இல்லாம போயிடுறான்னு அர்த்தம். அதுல இருந்து இன்பம் அடைபவன் எவன் இருப்பான்? அதுக்கு தீர்வு காண்பவன் எவன் இருப்பான்? தீர்வே பொய், என்ன கவலையே பொய், பிரச்சனையே பொய். அதனாலதான் அதனுடைய முடிவு பொய், தீர்வு பொய். தோன்றியவைகளுக்குள் அணு அளவேனும் சொரூபம் கிடையாது. உணர்ச்சிகள் தோன்றி மறைபவர்கள், பிறப்பு இறப்புகள் தோன்றி மறைபவர்கள், லாப நஷ்டங்கள் தோன்றி மறைபவர்கள், எல்லாமுமே தோன்றி மறைபவர்கள். இதில் லவலேசம் சொரூபம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம எதுக்கு பண்ணுவானே, ஹால்ட் பண்ணுமோன்ற, திரும்பி திரும்பி நில்லு. அதுதான் டிரான்சண்டென்ட். இதுல எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையா, நீங்க மட்டும் சொல்லிடுங்க, பார்த்தா பார்க்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை உச்சைக்கு போகும்போது, ஓ அன்னைக்கே சொன்னேன் நான் கவனி கூப்பிட்டேன்னு கேட்பாங்க. பார்க்கட்டும், எப்ப வேணா பார்க்கட்டும், எப்ப இருந்தாலும் இது இருக்க போறது. அதனால எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க, கடைசி வரைக்கும் பார்க்க சொல்லுங்க, துணையா வச்சுக்க சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து உள்ள திரும்பி, நான் மன உள் நாடி உளம் நன்னவே, நானாம் அவன் தலை நானமுற நான் நான் தோன்றும் ஒன்று. ஆமா, எங்கெல்லாம் நீங்க வந்து நினைப்பவன் விழறானோ, பிறந்தவன் விழறானோ, கவலைமயமானவன் விழறானோ, துக்கமயமானவன் விழறானோ, விழற அளவுக்கு பார்வை வந்து கூர்மையா இருக்கணும். உளம் நன்னுதல் என்ன, நாடி உளம் நன்னவே, நான் யார் என மன உள். நேற்றுக்கு பாட்டுல கூட ஆழ்மனத்தால், உள் ஆழ்மனத்தால், நான் 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 என்று வாயால் நவிலாது உள் ஆழ்மனத்தால், மன உள் நாடி, மன உள்மனம், உள்மனம் நாடி உளம் நன்னவே, நானாம் அவன் தலை நாணமுற நான் நான் தோன்றும் ஒன்று. இது அது கிடையாது, இமீடியட். நீ இல்லாம பண்ண இமீடியட். வாழ்ந்துருக்கும் பொழுது பண்றது பேர் ஜீவன் முக்தி. தள்ளி தள்ளி வச்சேன்னா எந்த முக்தியுமே கிடையாது. இங்கேயே லௌகீகமே பிரச்சனை. என்ன இல்லாத விஷயத்தை நீ பிடிச்சிட்டு இருக்க, சத்தியமா நம்புற, நீ பொருள்களை சத்தியமா நம்புற, உறவை சத்தியமா நம்புற. ஏன்னா உன்னை நீ நம்புற, உன்னேன்னு சொல்லப்படுற நானை நம்புகின்றாய், உன்னுடையவைகளை உன்னுடைய அனெக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்புற. என்ன என்னை என்னால் என்னோடு அதெல்லாம் நம்புற. இதுவுமே ஆள் இல்லை உள்ள, அதனால எல்லா பிரச்சனையும் தான் போக முடியும். லௌகிக வாழ்க்கையே பிரச்சனையில போய் முடியும். நான் பயமுறுத்தல, நீ அங்க பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா பட்டு வா. பட்டு வருவதற்கு முன்னாடி இலக்கணத்தை கொடுத்துடுறோம், உன்னை இஷ்டம். அதுக்கப்புறம் சரியா, நான் தான் தோன்றும் ஒன்று, தானாக தோன்றினும் நான் அன்று. இது இது நான் கிடையாது. அந்த இடத்துல நிம்மதி கிடைக்கும்பா, ஒரே க்ஷணம் தான்பா. கவலை பீக்குக்கு போறதுக்கு முன்னாடியே கவலைப்பட்டவன் அப்படி பார்த்தேன்னா அது இருக்காது, அவ்வளவுதான். அது நான் அன்று, அது இல்லாம போறது நான் அன்று, அது வேற சுரூபம். பொருள் பூரணம் அப்படின்னு அடுத்த வார்த்தையை சேர்க்கிறாரு. அதுதான்ப்பா பொருள், அதுதான்ப்பா சுரூபம், அதுலேருந்து தான்ப்பா இந்த பிறப்பு இறப்புன்ற பொய் கூத்து விழிப்பு நிலையா வரப்போறது. அந்த சைடு அறியாம இந்த தூக்கம் நடந்துட்டு இருக்குப்பா, அதுவும் வேஸ்ட்ப்பா. விழிப்பு நிலை அதை விட வெட்டி வேஸ்ட்ப்பா. இதுக்கு நடுவுல நீ வந்து எப்படியோ, உனக்கு பாக்கியம் இருந்ததுன்னா அந்த சசங்கம் கண்ணுக்கு தட்டுப்படும், பிளக்இன் பண்ணிக்கோ, முழுகிடு, கரைச்சிடு. ஒவ்வொரு க்ஷண நேர வாழ்க்கையும் பெருசா வந்து 2 வருஷம் கழிச்சு பண்றேன், 6 மாசம் கழிச்சு பண்றேன், போய் பாக்குறேன், சும்மா லிங்க் அனுப்பிச்சு வைங்கோ, ஷேர் பண்ணுங்க, பார்க்கலாம், எனக்கு டைம் இருந்தா பாக்குறேன். இந்த கூத்தெல்லாம் வந்து உன்னுடைய பிராரப்த தலை விதி எப்படி எழுதியிருக்கோ அது பிரகாரம் தான் நீ போவேன். புத்தி கர்மானு சஞ்சாரினி, உன் வாயிலேயே அது இருக்கும். நீ ஏன் வந்து திட்டமிட்டு என்ன பண்ணுவ, தள்ளி வச்சுப்ப. ஆக எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டது, ஜென்மாந்தரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டு விடும். இதெல்லாம் வேற இருக்கு, புரியுதா? இந்த கூத்தல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் சகஜமா சொல்லும் பொழுதே அதை கேட்டுடணும். சோ நான் நான் தோன்றும் ஒன்று, நானாக தோன்றினும் தோன்றும் ஒன்று, தானாக தோன்றினும், தானாக என்ன அதுவாகவே அதுவாகவே வரும்.
நீ வந்து நாடுற, ஆனா அது வந்து அதுவா தான் வரணும். எப்பவுமே ஆன்ம ஞானம் அதுவா தான் வரும், திடீர்னு வரும், திடீர்னு வரும், சடனா வரும், அன்இன்வைட்டடா வரும். நீ ரெடியா இருக்கணும். அடியார்கள் எல்லாம் இதுக்கு அப்படியே ஏங்கிட்டு கிடப்பாங்க. கோவில் வாசல் திறக்காதான்னு போய் காத்து நிக்கிறோம்ல வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு, விடிகாத்தால ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு வைகுண்ட வாசல் திறக்காதான்னு ஏதோ ஒரு ஸ்தூல வாசலை பார்த்துக்கிட்டு நிக்கிறோம்ல. உண்மையான வாசல் நாடி உளம் நல்லவே, நானாம் அவன் தலை நாணமுறை, நான் நான் தோன்றும் என்று தானாக தோன்றும், அதுவாக தான் தோன்றும். ஆன்ம ஞானம் அதுவாக தான் வரணும், அன்இன்வைட்டடா வரும். லவ் அஃபேர், அப்சல்யூட் லவ் அஃபேர், மனித காதலி எந்த செகண்ட் லவ் வரும், எப்படி வரும், ஏதா வரும், என்னமோ பரிபாகம் நடக்கும். எல்லாம் புத்தி நிர்மாணிக்கிறது, இங்க வந்து பரம்பொருள் நிர்மாணிக்கிறது. ஆன்ம ஞானத்தை நம்ம சரண்டர் ஆக வேண்டியதை ஓயாம பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இங்க வந்து ரிமைண்ட் பண்றார் பகவான் ரமண மகர்ஷி. நாடி உளம் நன்னிக்கொண்டே இரு, உள்ளேயே இருந்து கொண்டிரு, தானாக தோன்றும். தானாக தோன்றுதுன்னு அசட்ட பண்ணிடாத, இது வந்து நான் என்று உன்னுடைய வழக்கமான உன்னுடைய அடுத்த உணர்ச்சி கிடையாது, எண்ணம் கிடையாது, பிறந்தவன் கிடையாது, பிரச்சனை கிடையாது, காலம் கிடையாது, தேசம் கிடையாது, அடுத்த விழிப்பு நிலை கிடையாது, அத்தாஞ்சேரின்றது கிடையாது. நீ அவ்வளோ சென்சிட்டிவா அதுக்கோசரம் ஏங்கி அங்க தவிச்சு நிற்கும் போது தானாக தோன்றிடும் நான் என்று. இது வழக்கமான நான் இல்லை, பொருள் சுரூபம் பூரணம், அது தானாம் பொருள். ஊன்றம் பூரணமானது அது தானாம். தானாக தோன்றது பார்த்தீங்களா, தானாக வர ஒரு அமைதி, தானாக எழும்பும் ஒரு ஸ்டில்னஸ், அச்சலத்தன்மை, இது பூரணம், இதுதான் ஹையஸ்ட் அப்படின்ட்டு எக்ஸாக்டா உத்தம பக்குவிக்கு ரகசியமா சொல்ற மாதிரி பகவான் சொல்றது. தேகாத்ம பாவ வடிவில் நம் ஒவ்வொருவருக்கும் அனுபவத்தில் இருக்கும் தன்மை உணர்வே அகந்தை அகங்காரம் மனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அகந்தை வடிவான மனம் தன்னை நான் என்று கூறிக்கொண்டு வெளிப்படுகிறது. இந்த நான் யார் என்று உள்முகமாகி தன்னை கண்டறிய தலைப்படுமாயின் நான் என்னும் பொய்த் தோற்றம் அழிந்து விடுகிறது. போலியாகிய நான் அழிந்தவுடன் நான் நானே என்று உணரும் மெய்ப்போதும் போலியுடன் பிரகாசிக்கின்றது. இது வந்து இந்த வார்த்தைகளுக்குள்ள கிடையாது, நமக்குள்ள அனுபவிக்கணும். நம்ம அந்த அளவுக்கு தாபத்தோட நம்மளுடைய எண்ணுபவனை அப்படி பார்த்துட்டே இருக்கும். அப்ப இவன் போடுவான் ஸ்பிளிட் செகண்டுங்க, நீங்க கண்ணை குட்டி வர்றதுக்குள்ள நீங்க பழைய நான்ல இருப்பீங்க. இன்டர்பிரிட்டர் வந்துருவான், கிரிட்டிக் வந்துருவான், கமெண்டேட்டர் வந்துருவான். ஓ அப்படி ஆகும் இப்படி ஆகும், நானும் பண்ணி பார்த்தேன், ஒண்ணும் இல்லை அப்படின்னு எல்லாம் வாசனை பேசி அழுந்து அழுந்து நிறைய பேசினா நிறைய வாசனை அர்த்தம், நிறைய அபிப்பிராயங்கள் இருக்குன்னு அர்த்தம், ஒப்பீனியன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் பேசிட்டே இருக்கோமே தூக்கத்துல சர்வசாதாரணமா துவங்கிட்டு இருக்க. யாரும் இல்லாத தீவில் இருக்கிற பௌர்ணமியின் எல்லாம் குளிர்ந்த தன் கிரணங்களோட அப்படியே ராத்திரியில் அப்படியே பௌர்ணமியில அப்படியே கதகதப்பா இருக்க மாதிரி ராத்திரி தூக்கத்திலாம் ஞான போதம், அதை இங்க அனுபவிக்க வேண்டாமா விழிப்பு நிலையில, அவ்வளவே இந்த பாட்டு. அவ்வளவுதாங்க இதனுடைய அடிப்படை, இவ்வளவுதாங்க அடிப்படையே, இவ்வளவுதாங்க. இதை வந்து நீங்க 24/7 பண்ணுங்க, இதுதான் இதனுடைய நுட்பம். எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம், எத்தனை தரமானா கேளுங்கோ, எல்லாம் தெளிவு 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 தெளிவு. என்ன விழிப்பு நிலை என்பது பயங்கரமான பொய், மயக்கூத்து, மயக்கம், மன மயக்கம், எல்லாமுமே மனப்பிரதேசம். நம்ம உடம்பு நம்ம மனசுல இருக்கு, எண்ணங்கள்ல இருக்கு, உலக காட்சிகள் எல்லாம் வந்து உலக காட்சிகள் அவைகளுக்கு உண்டான பெயர்கள் நாம ரூபங்கள் சகலமும் திங்கர், சகலமும் ஃபீலர், சகலமும் ஐ த ஈகோ அப்படி இருக்கு.
இதுல இருந்து வந்து நம்ம இதுவாகணும்னா சத்சங்கத்தை தவிர வேற கதி இல்லை. பற்றி கொள்ளுங்கள், உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். நாளை மாலை 6:30 அடுத்த செய்யுள் மூலமாக சந்திப்போம். இத்துடன் நான் முடித்துக் கொள்ளுகிறேன்.